தாங்கள் உணர்த்த துதிக்கும் ஆன்ம ஞானம் உணரப்பட்டது. லீடு 86 13 ஜூன் 2020 உணர்த்தியது. நான் இல்லாத சமயத்தில் தான் உள்ளே சென்று உணர்த்தி வைக்கப்பட்டது. இன்னொன்னு சொல்றேங்க ஐயா, அது எத்த ஒரு 10:30 கேட்க ஆரம்பிச்சிங்க ஐயா, அது நடுப்புற தூக்கம் வந்தது, திரும்ப கேட்காம இருக்கவும் முடியல, திரும்ப கேட்டு இருந்தேன். எந்த ஒண்ணு இதுல ஆடியோ வந்து, எந்த ஆடியோ வந்தது எந்த ஆடியோ போச்சுன்னு தெரியல, பாதி தூக்கமாவும் பாதி முழிப்பாவும் கேட்டுனே போய் மணி 12:30 ஐயா. அது நான் எழாம, அதாவது கான்சியஸா எந்திரிச்சிட்டா வரதராஜ் ஆயிடுவீங்களா, அது மாதிரி எழாம ஒரு நேரத்துல அது நீங்க சொன்னது சுருக்குன்னு பட்ட மாதிரி இருந்துச்சுங்கய்யா. அப்படியே அந்த அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டேன் நான். அதாவது அது உட்கார வச்சிடும், ஆமா அது உட்கார வச்சிடும், ஏன்னா அவ்வளோ கூர்மை. அது அதான் நீங்க சொன்ன மாதிரி உங்களோட குத்தி எழுப்ப வச்சதுன்னா அது அப்படிதான் பண்ணும். அதாவது நான் பாவத்தை வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, அது கண்டுபிடிக்க வச்சுது. ப்ராப்ளமே என்ன தெரியுங்களா, நல்ல உடம்பா நிக்குதுங்க அது, எண்ணமா உணர்ச்சியா எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த பாக்குறவங்க மாத்திரம் கூர்மைப்பட்டுக்கிட்டே போறாங்க. ஒரு பாட்டே ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒரு படத்துல வந்து ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி அப்படின்னு ஒரு பாட்டு. ஊசி முனை காது, ஊசியினோட காதை சொல்ற, அதுக்குள்ள ஒட்டகங்கள் கூட போயிடுமா, காசாசை கட்டையிலும் வேகாதடின்னு வரும். ஏன்னா இங்க பிசிக்கலா நம்ம தூங்க போறதோ, பிசிக்கலா என்னைக்கோ மரணிக்கிறதோ அஃபேரே இல்லை, மேட்டர் இல்லப்பா. ஆனா உலகமே என்ன, ஆன்மீகம் கூட எதுக்கு, உயிர் பயத்தை போக்குறதுக்கு. ஏதாவது ஒரு சாமியை கண்டுபிடிச்சு உள்ள வச்சுக்கலாமா, எண்ணமா உணர்ச்சியா மதமா மொழியா பற்றா வாசனையா பழக்க வழக்கமா நம்பிக்கையா, அந்த நம்பிக்கையே யாருக்கு அப்படின்னு. சி நம்ம ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் தான் சாஃப்ட் ஸ்பேஸாக இருக்க முடியும். அது மேலே தான் நம்ம வந்து ஒரு லெட்டர் அடித்தாலும் உழுது, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் போய் உழுது, அடைச்சிக்குது, எல்லாம் அடைச்சிக்குது, இமேஜஸ் அடைச்சிக்குது, ஆடியோ அடைச்சிக்குது, வீடியோ அடைச்சிக்குது, டெக்ஸ்ட் அடைச்சிக்குது, எல்லாம் அடைச்சிக்குது. அப்படின்னு அந்த ஸ்பேஸ் எப்படி இருக்கணும், அதை விட சாஃப்டாக இருக்கணும். இங்கே ஆன்ம பொருள் வந்து கூட்டஸ்தன் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க சம்ஸ்கிருதத்தில், கூட்டஸ்த பிரம்மம்னு வாங்க. கூட்டஸ்தன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொல்லன் உழைக்களம் பார்த்துருக்கீங்கல்ல, இரும்புல பல விதமான ஆயுதங்களை தயாரிக்கிறவர், இரும்பு பாத்திரங்களை இது பண்றவர், அவர் அடிப்படையில ஒரு இது, இந்த பெண்டு எடுக்கிறதுக்கு அதுக்கு இது அடிப்படையில ஒரு இரும்பு வச்சிருப்பார் கீழே பேஸ்ல, சமட்டியால அதெல்லாம் தான் வச்சு அடிப்பாங்க. அதாவது பட்டையாக நேட்டா இது தகடாக மாற்றப்பட வேண்டிய இரும்பு தகடா சரி, ராடா இருக்கிற இதுவா பண்றதுக்கு சரி, வெட்டுறதுக்கு சரி, எல்லாத்துக்கும் அதுதான். அது செலுத்தியா அடி வாங்குவோம், ஆனா 1 mm கூட நசுங்காது அந்த இரும்பு. அது பேர் கூட்டஸ்தன் பேர். அத போல நம்ம வந்து ஆழ்ந்த வர்க்கத்துல பிரம்மாண்டமான வாசனை படையா வச்சுக்கிட்டு இருப்பான், ராட்சசனா இருப்பான் விழிப்பு நிலையில. ஆழ்ந்த வர்க்கத்துல அவனுடையதையும் தாங்கிக்கிட்டு அது இருக்கு, அவனுடைய வாசனைகள்னால அது தாக்கம் ஊராது. அவன் எழுந்து விவகரிக்க போறாங்க, அவன் எழுந்து போனாலே கட்டாப்புள்ள போற மாதிரி 100 தலை ஊறும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சும்மா அப்பேற்பட்ட அரக்கன் அந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி நிறைய மனித நான்பாவம் இருக்குல்ல, அகந்தை பாவங்கள், இது எதுவுமே அதை வந்து ஒரு டிஸ்டன்ஸுக்கு முன்னாடியே சூரியனை ஒரு டிஸ்டன்ஸுக்கு போறதுக்கு முன்னாடியே எரிஞ்சு போயிடணும்ல அதனோட உஷ்ணத்துல. அத போல இந்த சந்நிதி அது வந்து இப்போ இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரா அருள் இருக்கு. எப்படி அருளித்த, நீங்க உணர்த்தத்தை கொடுக்க ஆன்ம ஞானம் உணரப்பட்டது, பியூட்டிஃபுல் வேர்டு. நீங்க உணரல, உணர்ந்தேன் நான் நீங்க எழுதிருந்தீங்கன்னா பெரிய இன்டூ போட்டிருப்பேன் நான், நான் உணர்ந்தேன், உணர்த்தப்பட்டது, அருளப்பட்டது. ஊசிய ஊசியினுடைய கூர்மையை விட நுணுக்கமா இருக்கணும் ஆகாசம். கொசுவுக்கும் வேண்டிய ஆகாரம் இருக்கு, அது வாய்க்கும் முன்னாடி ஏதோ ஆகாரம் அதை விட சின்னதா இருக்கு, அப்படி இறைவன் இருக்கிறான். அப்படின்னா இந்த எண்ணங்களை வந்து அவன் வந்து அங்க அடக்கணும்னா நம்ம எவ்வளோ ஒரு தாபத்தோடையும் எவ்வளோ ஒரு நுட்பத்தோடையும் நுணுக்கறிய நுணுக்கு நுண்ணுணர்வே நோக்கு அறிய நோக்கே
நுணுக்கம் அரிய நுண்ணுணர்வே, போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே. எல்லாம் பாருங்க, எல்லாம் அந்த தாட்ஸை சுத்தி, தாட்ஸ் இல்லாத இடத்த பரம்பருடாவே பார்த்துக்கிட்டே ரன்னிங் கமிட்டி கொடுத்தது மணிக்க வசகிறது. என்னமோ வந்தது, என்னமோ போச்சுன்னு அப்படியே அதுல சொல்லிட்டே தடான்னு உங்களை வந்து ஏதோ உள்ளேந்துதான் அது உங்களை எழுப்பி உட்கார வச்சு ஏதோ ஒரு பாயிண்ட் மூலமாக வெளியிலேருந்து வர என்னோட ஆடியாவா இருக்கட்டும் சசங்கமா எல்லாமே சாக்கு. அருள் ஒன்னும் அது நினைச்சிடுச்சுன்னா எப்படி யாருக்கு ஏதுன்னே தெரியாது. அதுதான் சுபவாசனை. அதுக்கு வேண்டியது உருகுதல், உள் உருகுதல். ஏன்னா அதுக்கு பவர் இருக்கு. குழந்தைங்கள்லாம் ரொம்ப அழுது ஏங்கிச்சு கள்ளங்க படம் இல்லாம போய் வேண்டிச்சுன்னா இறைவன் உடனே அதுக்கு கண்டிப்பா அது கேட்டதை கொடுக்குறாருல்ல. நீ சாமி கிட்ட கும்பிட்டுக்கோ, அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு நீ வேண்டிக்கோ அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை வேண்டிச்சுன்னா இறைவன் பண்ணுவாரு. அதுக்கு பெரிய அப்படியே புத்திசாதுரியம் வேண்டாம், எதுவும் வேண்டாம். அதனுடைய மழலை சூழல் அது வேண்டிக்கிச்சுனாலே போறோம். அந்த மாதிரி இந்த ஆன்ம ஞானத்துக்கு ஆசைப்பட்டாலே போறோம், ரமணருக்கு ஆசைப்பட்டாலே போறோம், எல்லாரும் கிடைக்குங்க. ரமணரை வேண்டினவங்க வந்து தப்பவே மாட்டார்கள் ஆன்ம ஞானம் கிடைக்காம. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதை நீங்க போட்டது ரொம்ப அற்புதம், உணர்த்தப்பட்டது டப்புன்னு எழுந்து என்ன உட்கார வச்சது. நீங்க அந்த வார்த்தையை ஆடியோல வர்ணிச்சதும் கரெக்டா இருந்தது. மெல்ட் ஆகும் பொழுது நான் பாவம் இல்லாமல் போகுது உள்ளுக்குள்ள. இல்ல, எவனும் இல்லை பாவமாக. அந்த உண்மை தெரிஞ்ச உடனே எண்ணங்கள் கிட்ட வராது. எண்ணங்களே இருக்காது, உணர்ச்சி இருக்காது, எதுவும் இருக்காது. கண்ணை மூடிக்கிட்டு இருக்கோம், கண்ணை திறந்துருக்கோம், இது எப்போ வேணா நடக்கலாம். அந்த மெல்டிங் கிரிட்டிக்கல் பாயிண்ட் வரும்போது பொருள் வந்து ஆட்கொள்ளுது, ஸ்பிளிட் செகண்ட்ல ஆட்கொள்ளுது. அதுதான் உங்களுக்கு நடந்திருக்கு. ரொம்ப அற்புதமான அனுபவம். ஆனா அந்த முக்கியமா நடந்தது என்ன, நான் பாவம் ஒரு செகண்ட் நீங்க இமையா நாட்டத்தோட இருந்திருக்கீங்க, அது வெடிச்சு போனது தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அது வெடிச்சு போனது நீங்க இல்லாம போனீங்க ஒரு ஸ்பிளிட் செகண்ட். அதையே தான் நீங்க சொல்றீங்க, உங்களுடைய தான் வந்து என்னுடைய நானை வந்து அந்த செகண்ட்ல இல்லாம பண்ணிச்சு, அது வார்த்தையால பண்ணிச்சா, எதால வேணா உள் நடந்தது உள்ளே. எல்லாருக்கும் நடக்க வேண்டியது உள்ளே. எல்லாருக்கும் ஆன்ம பொருள் நிக்கு, ஆன்ம பொருள் சந்நிதியில நீங்க போய் இறைஞ்சி கிடக்க வேண்டியது உள்ளே. இப்ப இந்த ஸ்லைடு வந்து அதை இது பண்ணி தான் போட்டேன். இப்ப பெரிய இந்த கருப்பு பூரா பாத்தீங்கன்னா ஆன்ம பொருள். இந்த மாதிரி மூன்று நிலைகள் இல்லவே இல்லை. நம்பர் ஒன்னு ஆளுறக்கம், நம்பர் ரெண்டு கனவு, நம்பர் மூணு நனவு. மூணுத்துக்கும் மூணு சரீரங்கள். எல்லாத்துக்குமே அறியாமைக்கு கூட சரீரம். ஒன்னும் தெரியாம படுத்து கிடக்கும் இல்ல, புத்தியில புத்தியில உயிர் பிரஜை இல்லை, எதுவும் இல்லை, படுத்து கிடக்கும் இல்ல. அந்த அறியாமை ஒரு திடமான மறைப்பு, போருமா? திடமான அடர்த்தியான ஜட பொருள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருந்து ஏதாவது மறைச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆதா போல நம்ம புத்தியிலேயே ஆழ்ந்த உறக்கம், அறியாமையே. ஆட உயிரே இருக்குதே தெரியாம தூங்கிட்டு இருக்கான் பாவன். அவனை சுத்தி அந்த பெரிய ராஜாப்பா 10 பேர் வேட்டிய இது ஈட்டிய நீட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு அப்படி வைத்தி நானுங்கன்னா 10 ஈட்டி உள்ள போயிடும். எப்படி தூங்கிட்டு இருக்கான் பா அப்படின்னு ஒரு ராஜாவுக்கு முன்னாடி நல்லா அசம் தூங்கிட்டு இருக்க ராஜாவுக்கு முன்னாடி நடந்தா அப்படி இருக்கும். அதே போல இங்க வந்து ஒன்றும் அறியாமைன்றது வந்து ஒரு ஒரு பெரிய கிளியரா, அது ஒரு மறைப்பு. அந்த மறைப்பும் ஆன்ம பொருளுக்கு அந்நியம் இல்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னா மொத்த வட்டத்தையும் சேர்த்து அச்சல மௌன சுரூபம்னு போட்டேன். அந்த மொத்த வட்டம் அதுல வந்து இது ஆழுறக்கம். அங்க பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கேன், ஆழுறக்கமாக நான் பதித்திருக்கும் பழைய உணர்ச்சி எண்ணப்பதிவுகள் காரண அறியாமை உடலாக அங்கு இருக்கின்றது. காரண சரீரம் என்ன காரணங்க? அதாவது நீங்க நம்ம எழுந்த பிறகு உடம்பையும் உடம்பு மேல நான் வச்சிருக்கிற பாவத்தையும் உணர்ச்சியும் எண்ணத்தையும் பிரிக்க முடியாம இருக்கிறது பேரு அறியாமைங்க. இது வந்து அதை மறைக்குது, அது பேர் அறியாமை உடல். எதை மறைக்குது? அங்க ஒண்ணுமே இல்லாம இருந்து, ஆனா இருந்தியப்பா வெறும் அச்சலமா. உன் புத்தியை கடந்து கூட அங்க அச்சலம் இருந்தது இல்ல. புத்திக்கு ஒண்ணும் தெரியாம கூட எப்படி தெரியும்? ஒண்ணுத்தையும் ஃபீல் பண்ணல தூக்கத்துல, அது எப்படி தெரியும்? சோ அச்சலமாக இருந்தே, அந்த அச்சலத்தை அந்த மௌனத்தை ஆழ்ந்த உறக்க மௌனத்தை தெரிய விட்டாமல் செய்வது அடிப்படையில் நானை பற்றி எந்த ஒரு விசாரம் இல்லாமல் நானுக்கு தொடர்ச்சியாக வரும் மற்ற வார்த்தைகளிலேயே நான் வாழ்ந்து கொண்டிருப்பதால். நான் இன்னைக்கு அங்க போய் இதை முடிச்சு 5 லட்சம் வாங்கிட்டு வருவேன் அப்படின்றதுல, நான் அங்க போய் இங்க முடிச்சு 5 லட்சம் வாங்கிட்டு வருவேன், இதுதான் முக்கியம், நான் முக்கியம் இல்லை. கரெக்டா? இதுதான் அறியாமை. இவ்வளவுதான் அறியாமை.
மீதி வார்த்தைகள் எல்லாம் நான்ல சேர்ந்த பிறகு மொத்தமும் அறியாமையா இருக்கு. அது அப்படியே வந்து கம்ப்ளீட் இருட்டல் வேற தூங்க போகுது. இந்த வார்த்தைகளை பேசிக்கிட்ட நனவு நிலையும் கனவு நிலையும் பந்தப்பட்டவனும் இங்கு இல்லாமல் போகின்றான். அப்படின்னா என்ன, இவன் இந்த மாதிரி இருக்கிற இதுவே மொத்தம் அறியாம, நான் அங்க போயிட்டு 5 லட்சம் வாங்கிட்டு வந்துடணும், நான் இங்க போயிட்டு இந்த பதவியை பிடிக்கணும், நான் அங்க போயிட்டு அதை ஜெயிக்கணும், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும், அத்தனையுமே வந்து அறியாமதான். அது நனவு நிலை தனி அறியாம, சதப்பிண்டத்தோட பழைய பதிவுகள் வந்துகிட்டு இருக்குன்றது தெரியாத அறியாமை. இப்படி தெரியாத ஒவ்வொரு, அதுல முக்கியமா நானுடைய லட்சணம் என்ன, உடம்பா என்ன ஓட்டமா, உணர்ச்சி ஓட்டமா, என்ன ஓட்டம்பா அது, உள்ள வயாம யோசிச்சுக்கிட்டே இருக்கப்பா, என்ன ஓட்டம்பா அது, இது பேர் அறியாம. நானை பத்திய விவரம் இன்மை வந்து அறியாம, அவ்வளவுதானே தவிர பெருசா அறியாமனா ஏதோ புஸ்தகம்லாம் படிக்கணும் இதெல்லாம் நினைச்சுக்கவே நினைச்சுக்காதீங்க. நானை பத்தி என்ன, நான் இப்ப என்னவா இருக்கு, அவ்வளவுதான், அதை நம்ம இப்ப உணர்த்திக்கிட்டே இருக்கோம். இதுதான் இந்த ஆயுரக்க காரண உடலா மாறிடுது. என்ன காரணங்கள் அது பயஞ்சிட்டு இருக்கு, ஏந்த ஒண்ணு அங்க போய் அங்க சுத்த போற, இங்க சுத்த போற, நாய்க்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லாம சுத்த போற, அதுவாது வெறும் தெரிஞ்சு பாஷை இல்லாமல் உணர்ச்சி போராட்டத்துக்குமே வாழ்க்கை ஓபன்ல வாழுது, பிறக்குது, மனச்சண்டை இந்த சண்டை போடுது, உணர்ச்சி சண்டை போடுது, இறக்குது. நம்ம கயவனை கண்டே பிடிக்காம ஜென்ம ஜென்மமா ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆயுரக்கம் வந்து கோடி கோடி உடல்கள்ல இருந்த நான் பாவம் வழக்கம் போல நானை பத்தி விசாரிக்காம இன்றைய நாளும் செல்கின்றது, இன்றைய விழிப்பு நிலையும் செல்கின்றது. இன்றைக்கும் ஒரு சாதகமும் இல்லை, ஒன்றும் இல்லை. தேதியில் கேலண்டரில் கேலண்டரில் தேதி கிழிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இப்படி போறது பேரு நானை பத்திய விவரத்தை நான் மூலமாகவே நான் தாபம் கொண்டு சுபவாசனை விழிக்கப்பட்டு குரு சந்நிதி அடைந்து சத்சங்கத்தில் தோய்ந்து தன் உள்ளே பார்த்து பார்த்து தபம் செய்ய ஆரம்பித்து உள்ள ஸ்பேஸ கிடைக்கும் பொழுது இந்த அறியாமை விலகுகின்றது. நான் என்னன்னு தெரியுது. நான் வந்து அச்சலம் மௌனம், அச்சல மௌன சுரூபம், எல்லையற்ற உதியாத மறையாத நீங்காத பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு.